மார்க் எழுதிய நற்செய்தி அலகு 16 இறைச்சொற்றொடர்கள் 15-20 முடிய. அக்காலத்தில் இயேசு 11 பேருக்கு தோன்றி அவர்களை நோக்கி, உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர். கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கு இழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அருமடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அன்புக்கினவர்களே, ஆண்டவரின் விண்ணேற்பு பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாளிலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு என்னுடைய ஜெபங்களை முடித்தாக்கி கொண்டு நாம் அனைவருமே இறைவனுடைய ஆண்டவருடைய கடவுளுடைய வலப்புறத்திலே அமரவும் அதற்கான விண்ணேற்பு பயணத்திலே நாம் ஈடுபடவும் உங்களுக்கான என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே அன்னியர் தினத்தையும் கொண்டாடுகிறோம், செவிலியர் தினத்தையும் கொண்டாடுகிறோம். தங்களுடைய தியாகத்தால் அர்ப்பணத்தால் குடும்ப மகிழ்ச்சியை இந்த நம்மவர்க்காய் இழந்து உயிரையும் பணையும் வைத்து தன்னுடைய பணியை செய்கின்ற வாழ்வாக்குகின்ற அனைத்து அன்னையர்களுக்கும் செவிலியர்களுக்கும் என்னுடைய ஜெபங்களையும் பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வதோடு ஆண்டவர் அனைத்து அன்னையர்களுக்கும் அனைத்து செவிலியர்களுக்கும் நல்ல உடல் உள்ள சுகத்தை தந்து அமைதியான நலமான வாழ்க்கையில் ஈடுபடவும் வளமையான வாழ்வுக்கு வழிகாட்டவும் வேண்டுமென்று இவர்களுக்காக நான் வேண்டுகிறேன். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார் என்பதே இன்றைய விழாவின் மையப்பொருள் என்றால் அதை ஒரு அழைப்பாக நாம் ஏற்றுக்கொள்வோம். ஆண்டவர் இயேசுவின் விண்ணேற்பு விழா நமது வாழ்வின் இலக்கை ஆய்வு செய்ய அழைப்பு விடுக்கிறது. இயேசுவின் விண்ணேற்பு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரி. இயேசுவை போலவே நாமும் விண்ணேற்பு அடைந்து கடவுளின் வலப்புறம் அமர வேண்டும் என்பதே கடவுளுடைய திருவுளம். ஆகவே நமது வாழ்வின் இலக்கும் இதுவாக இருக்கட்டும். இந்த உலக வாழ்வு நமக்கு ஒரு இடைப்பயணமே. நமது கண்களோ விண்ணக நோக்கி அமைய வேண்டும். இவ்வுலக இன்பங்களில் நமது காலத்தை கடத்தாமல் விண் நோக்கி நமது கண்களும் இதயமும் செயல்களும் எழும்பட்டும். இந்த உலகில் வாழ்ந்தாலும் நாம் இந்த உலகை சார்ந்தவர்களாக விண்ணகம் சார்ந்தவர்களாக நம் வாழ்வு அமைய வேண்டும். நமது எண்ணங்கள் சொற்கள் திட்டங்கள் செயல்கள் நாம் விண்ணக நோக்கிய பயணம் செய்கின்றவர்கள் என்னும் எண்ணத்தை பிறருக்கு வழங்க வேண்டும். விண்ணகத்தில் நமக்கு ஏற்பு உண்டு என்று சொன்னால் அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சிந்திக்கின்ற பொழுது கெட்ட செய்திகள் நல்ல செய்திகளை விட மிக வேகமாக பயணிக்கின்ற இந்த சூழலிலே வதந்திகளை வாந்தி எடுக்கக்கூடிய இந்த சூழல்களிலே நல்லவை மற்றும் நல்லவர்களை அனைத்தையும் மறைக்கின்ற சூழலிலே கெட்டவைகளை கெட்டவர்களை பற்றியே செய்திகளை பரப்பி அவர்களை பற்றி அதிகமாக பெருமை பேசப்படுகிற சூழலிலே இந்த விண்ணேற்பு அழைப்பானது நமக்கு ஒரு சவாலாகத்தான் இருக்கிறது. எவ்வளவு எடுத்தாலும் போதாது என்று ஊழல் செய்து தன்னலம் அநீதி கண்டுகொள்ளா தன்மை மேலோங்கி இருக்கக்கூடிய அரசுகள் மற்றும் ஆட்சியாளர்கள் மற்றும் திருவவை தலைவர்கள் வழிகாட்டிகள் ஒருங்கிணைப்பாளர்கள் பற்றிய செய்திகள் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தினாலும் அந்த கோபம் நம்மோடு நின்று விடுகிறது. மனிதர்களால் மனிதர்களுக்கு எதிராக தொடுக்கப்படுகிற வன்முறை கொலை கொள்ளை பற்றிய செய்திகள் வதந்திகளாக நமக்கு பயத்தை உண்டாக்குகிறது. நம்முடைய மொபைலில் ஒரு சத்தம் ஒலி எழுப்பி வருகின்ற வதந்தி வாட்ஸ்அப் குரூப்பிலிருந்து வருகின்ற சப்தமெல்லாம் நமக்கு வதந்திகளாகவே வந்தடைகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் இயேசு மற்ற செய்திகளைப் போன்று வதந்திகளாக கொண்டு செல்லாமல் நற்செய்தியை வாழ்வாக கொண்டு செல்ல கட்டளையிடுகிறார். அத்தகைய நற்செய்தியை தங்கள் உள்ளத்தில் வாங்கியவர்கள் புதிய வாழ்வு பெறுகிறார்கள். இந்த காட்சியின் வழியாகத்தான்
இயேசு சீடர்களுக்கு தனிப்பட்ட அதிகாரங்களை தந்து அவருடைய பணி சீடர்கள் வழியாக தொடர்ந்து உலகில் நடைபெற வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துகிறார். உலகமெங்கும் நற்செய்தி அறிவிக்கிற அதிகாரம், இயேசுவுக்கு சாட்சிகளாக இருக்கும் அதிகாரம், மேலும் பாவத்தன்மைகளை மன்னிக்கின்ற அதிகாரம் போன்றவற்றின் வழியாக இயேசு ஆற்றிய இறையாட்சி பணி சீடர்கள் வழியாக தொடர ஆர்வம் கொள்கிறார். முதலில் சீடர்களை அழைத்து பயிற்சி கொடுக்கிறார். பிறகு தனது உயிர்ப்பின் மூலம் அவர்களுக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிறார். பிறகு நற்செய்தி கொண்டு செல்ல எழுச்சி கொடுக்கிறார். இயேசுவின் மாபெரும் இந்த பணி வாழ்வு கட்டளை அவர் பரமதந்தையிடமிருந்து பெற்ற மீட்பு பணியை எதிரொலிக்கிறது. இத்தகைய மீட்பின் நற்செய்திக்கு நாமும் செய்யப்படுத்து இயேசுவை. ஆண்டவரே, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும். நான் விரும்புகிறேன் உமது நோய் நீங்குக. நம்பினே நாண்டவரே நலம் தாருமே, நம்பினே நாண்டவரே நலம் தாருமே. உடல் வலியின் வேதனையா உள்ளம் சோர்கிறே, உம் கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. உடல் வலியின் வேதனையால் உள்ளம் சோர்கிறேன், கரங்கள் தொட்டாலே நலம் பெறுவேனே. தீராத தலைவலியால் நிலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. தீராத தலைவலியால் இலைகுலைகின்றே, தலைவாவும் பாதத்திலே தலை சாய்க்கிறே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றேன், முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. முட்டுவலி முதுகுவலியால் வீழ்ந்து கிடக்கின்றே, முகம் வாடி உமை நோக்க தூக்கவாருமே. இதய நோயால் ஒன்று தளர்கிறே, நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். நுரையீரல் இதய நோயால் ஒன்று தளர்கிறேன், நல்ல தேவாவும் இரக்கம் இறந்து கேட்கிறேன். பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. பார்வையும் செவித்திறனும் குறைய காண்கிறேன், பாசமான தெய்வமே என்னை பாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே. நீரிழிவால் புற்று நோயால் நிம்மதி இழக்கிறேன், நீரேவும் வல்லமையால் குணம் தாருமே.
காட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. காட்டும் நோய்கள் அனைத்தும் பாதம் ஒப்படைக்கிறேன். வல்ல தேவா ஒரு வார்த்தை சொல்லி தேற்றுமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. நம்பினேன் ஆண்டவரே நலம் தாருமே. செய்த உம்மை மன்றாடுகின்றோ. சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம், எங்கும் ஒளிர்வோம்
நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய் உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு உலகமெல்லாம் சென்று நற்செய்தி அறிவித்திடும் உயர் பணி தந்தார் நம் இயேசு அதை உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உளமாற ஏற்று உயிர் வாழும் நாளில் உறுதியாய் உழைப்போ உலகினை வெல்வோ செய்தி தூதர்களாய் ஒளிவோம் எங்கு ஒளிவோம் நற்செய்தி தீபங்களா செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு ஒளிர்வோம் நற்செய்தி தீபங்களாய் திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து திருமுழுக்கு நமக்கு தந்த திருத்தூது பணி உணர்ந்து செல்வோம் துணிந்து செல்வோம் நற்செய்தி தூதர்களாய் ஒளிர்வோம் எங்கு மொழிவோ நற்செய்தி தீபங்களா நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் மாட்சியும் உண்டாக கடவது போற்றியும் மாட்சியமையும் உண்டாக கடவது தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.